அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர், பாஷ் ஃபிளார் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ரஜப்பள்ளியிலேருந்து மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குமார் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து பார்த்திங்கன்னா, அதிக டைம் வந்து அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் மலர் மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினை நான் வந்து ரிப்பீட்டடாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் திருப்பி திருப்பி அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியும் அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஸோ அவருக்காக இந்த ஒரு வீடியோவும் கூட, அது மட்டும் இல்லாமல் இந்த அழகுக்காக நான் வந்து மலர் மருந்தை அணுகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையான தகவல்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதில் ஃபர்னிஷ் பண்ண போகிறேன். அதாவது அழகுக்குன்னு சொல்லி மலர் மருந்து அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தனிநபர் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து அழகாக இருப்போம் இல்லைங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு இருக்காது. பட் அடுத்தவங்க சொல்லும் பொழுது தான் தான் வந்து அழகாக இல்லை, ஸோ தன்னுடைய அழகை வந்து மேம்படுத்திக்கணும். அப்போ அடுத்தவங்க சொல்லும் பொழுது இவரோட மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுது. இவருக்காக தோன்றின விஷயம் இல்லை, அடுத்தவங்க சொல்லி சொல்லி இவர் அதை நம்ப தொடங்கி அதுக்கப்புறம் இதை மாற்றணும்னு சொல்லி இறங்கும் பொழுது. அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அழகு வந்து மேம்படணும்னு நீங்கள் கிராப் ஆப்பிள் போயிருங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் நான் இதை சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது வந்து சரியான ஒரு இதாக இந்த இடத்துல வராது. அப்போ இவருக்கு இந்த ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய மலர் வருது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சென்டாரிங்கிற ஒரு மலர் வருது தான் இந்த இடத்துல வருது. ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தான் மேலே போட்டுக்கிட்டு அதுக்காக மெனக்கடவும் இவர் செய்கிறார். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவருக்கு சென்டாரியோட மனநிலையில் இருந்து தான் இந்த முடிவை அவர் எடுக்கிறார். அப்போது இந்த இடத்துல நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு, அழகாக ஆகணுங்கிறதுக்காக ஒரு மருந்து கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா அவரோட மனநிலை என்னன்றதை முழுமையாக ஆய்வு பண்ணாமல் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது ஒரு வகை. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து அழகாக நம்ம அழகாக வச்சுக்கணும் முகத்தை அப்படின்னு நினைக்கும் பொழுது, சின்ன சின்ன ஃபேஸில் வந்து குட்டி குட்டி பிம்பிள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஆக்னி வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குட்டி குட்டியாக இருக்கிற பிம்பிள்ஸை வந்து தொட்டு தொட்டு பார்க்குறது, அப்புறம் அதனால தான் நம்ம முகம் அசிங்கமாயிடுச்சு, முகத்தில் வந்து கண் அழகாக இருக்கும், ஐப்ரோ அழகாக இருக்கும், வாய் மூக்கெல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த பிம்பிள் தாங்க என்னை அசிங்கமாகவே காமிக்குது, இது மட்டும் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும், இந்த இடத்த விட்டு இதை மட்டும் காலி பண்ணிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா கிராப் ஆப்பிளோட மனநிலையாக ஆகிடுது. அப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு கிராப் ஆப்பிள்ங்கிற ஒரு மலர் மருந்து கொடுத்தால்தான் அவங்க அந்த பிரச்சனை சரியாததுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு கிராப் ஆப்பிள் சாப்பிடுங்க, ஸ்கின் கிளியர் ஆகிடும், பிளட் பியூரிஃபிகேஷன் ஆகிடும் சொல்கிறது வந்து இந்த இடத்துல எப்படின்றது எனக்கு புரியலை, சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுட்டு அந்த மலர் மருந்து அந்த இடத்துல அணுகலாம். இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்காங்க என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து எல்லாருமே, ஏன்னா இது வந்து நம்மக்கிட்ட வந்து ரியல் ஒரு கேஸ் ஆக்சுவலாக, வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே வந்து நல்ல பயங்கர கலரு, இந்த ஒரு பொண்ணு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னும் கிடையாது, ஒரு மாதிரி டஸ்கி ஸ்கின் தான், ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஆனாலும் எனக்கு வந்து இவங்கெல்லாம் கலராக இருக்கிறாங்க. அவங்க வந்து சின்னதுலேயே சொல்லுவாங்களாம், நீ எல்லாரையும் வந்து கலராக பெற்றுட்டீங்க, ஆனால் என்னை மட்டும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி, இதனாலேயே அந்த மதர் அண்ட் டாட்டருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக இல்லை, அவ்வளோ கோவம் அம்மா மேலே. ஸோ என்னை மட்டும் ஏன் நீங்கள் இப்படி பெற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். இது விளையாட்டாகவே சின்ன வயசில் பேச போய் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இதுவே வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப மனஸ்தாபம் க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது, அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே யாருக்குமே அன்பு இல்லை அப்படிங்கிறது வெளிப்பாடு. ஸோ இப்படி இப்படியே இந்த மாதிரியே தொடருது. ஏன்னா அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய அப்பா, அதாவது அப்பாவோட அந்த வகையில் வர தாத்தா, அவர் நல்ல ஒரு டார்க்கான பர்சன். ஸோ அதோடைய இது வெளிப்பாடு இந்த குழந்தைகிட்டையும் இவங்களும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வருது. ஸோ நான் மட்டும் இப்போ ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்போது கூட என்னால் அவங்களோட போய் சேர்ந்து நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து என்னை மட்டும் இப்படி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, தன்னோட நிறத்துக்கு காரணம் தன்னுடைய அம்மா அப்பான்னு சொல்லி குறை சொல்லும் பொழுது இங்கே வில்லோவோட மனநிலை வந்துடுது, சரிங்களா? ஸோ அந்த வில்லோவே அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஆகி ஆகி, நான் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன்னு சொல்கிறதாகட்டும், இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரையும் இவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அந்த வைன் கேரக்டர் மாதிரி அவங்க போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல அழகுக்குன்னு சொல்லி நீங்கள் மலர் மருந்து எந்த இடத்துல சூஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த இடத்துல அழகு நம்மக்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லி
அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி மனநிலை எடுத்துகிட்டு வராங்கங்கிறத பொறுத்து தான் நம்ம அழகுக்கு கூட, ஏன்னா நம்மளோட அழகு கொண்டு வரணும், நம்ம அழகாக இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு விதம் நம்மளுடைய எமோஷன்ஸோட வெளிப்பாடு தான். ஸோ அந்த அழகு கொண்டு வர்றதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் மூணு சொல்லியிருக்கேன், பட் இதை விட தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது தான் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வந்து இந்த இடத்துல, அதாவது மலத்தீர்வுகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அழகுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மலர் மருந்துகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ மனநிலைகள் இருக்குது, இதில் அவர் எந்த மனநிலையை சார்ந்தவர் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதுவும் அச்சீவ் ஆகும். ஏன்னா மனம் ஃபஸ்ட்டு, நம்ம எப்படி இருக்கோங்கிறது நாம் முதல் ஏற்றுக்கிட்டாலே நம்ம அடுத்தவங்க கண்ணுக்கு அழகாக தெரிய ஆரம்பிப்போம். செல்ஃப் லவ் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அழகு நம்ம வந்து அழகாக நம்மளை காமிச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளை வந்து செல்ஃபாக நேசிக்க கற்றுக்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து செல்ஃப் லவ் நமக்கு அதிகம் வரணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ரெட் செஸ்னட். ஸோ ரெட் செஸ்னட் எடுக்கும் பொழுது செல்ஃப் லவ் அதிகரிக்கும். ஸோ நமக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளையும் பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ இது வந்து நான் எல்லாருக்கும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம். பட் அந்த பிரச்சனைக்கு மெடிசன் நம்ம அணுகும் பொழுது கண்டிப்பாக தனிநபருடைய மனநிலை என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும் பொழுது தான் 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ குமார் அவர் கேட்ட கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் மலர் மருந்தை வந்து எடுத்துக்கிட்டு அழகுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஒரு தெளிவான ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7700887124 எண்ணுங்க, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுக்கணும்னா கன்சல்டேஷன் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மெசேஜ் கொடுத்த உடனே நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1, 2, 3 சொல்லிட்டு நம்பர்ஸ் போட்டே வரும். ஸோ அதில் உங்களுக்கு தேர்வு பண்ணக்கூடிய சர்வீஸ் என்னவோ அந்த எண்ணை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதுக்கு வந்து கட்டணம் எப்படி செலுத்துவது, உங்களுடைய அவைலபிள் ஸ்லாட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, அதில் நீங்கள் எது தேர்வு பண்ணுறீங்கிற எல்லா டீட்டெயிலுமே வரும். ஸ்லாட்ஸ் எல்லாமே ஒதுக்கீடு ஆகிடுச்சுன்னா அவைலபிளாக எந்த ஸ்லாட் இருக்கோ அதை தான் உங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட சென்டரில் கடைபிடிக்கிற ஒரு விஷயம். அடுத்த ஒரு வீடியோவில் இதே போல் சுவாரஸ்யமான மலர் மருத்துவம் சார்ந்த ஐயப்பாடுகளை நீக்கிற மாதிரியான வீடியோவோடு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.